தமிழ்மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அதாவது சமீபத்தில் இந்த இரண்டு தினங்களாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோ பற்றி தான் நம்ம நீங்கள் பேச போகிறோம். நேற்று தினமே அது குறித்து நான் வந்து காணொலி போட்டிருந்தேன். ஆனால் என்ன ஒன்று, முழுமையாக என்னுடைய அந்த காணொலி குறித்தானே என்னுடைய கருத்தையும் என்னுடைய விமர்சனத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா ஏதோ ஒரு கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவணும் அப்படின்ற ஒரு அச்சத்தில் பாதியிலே முடிச்சுக்கிட்டேன். காணொலி பார்த்த என்பான உறவுகள் கீழே கமெண்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பயப்படாதீங்க தம்பி, பொதுதெல்லாம் அப்படின்போது கருத்துக்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக வச்சுருங்க, எதுக்காக நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம முழுமையாக முடிக்கலை அந்த விஷயத்தை, நம்மளுடைய விமர்சனத்தை முழுமையாக வைக்கலை. அதனால் இரண்டாவது பாகன்ற மாதிரி அதை விட்டதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த காணொலியில் என்ன வைரலாக போயிட்டுருக்கு வீடியோ அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த பிஜேபியில் இருக்கிற ஒருத்தவர், அதாவது பாஜகவில் இருக்கிற ஒருத்தவர் காங்கிரஸோட சின்னத்தை பயன்படுத்தின காணொலி தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அடிங்கொய்யால என்ன சின்ன பழத்தனமா இருக்கு, நன்னாரி பயல. இது மாதிரி எதனா சொல்லாதான் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்கிறேன், பிஜேபியில் இருக்கிற ஒருத்தர் காங்கிரஸோட சின்னத்தை பயன்படுத்தின காணொலி தான் வைரலாக போயிட்டுருக்கு. சரிங்களா, என்ன ஒன்று, அவர் எம்பியாக வருவார், எம்எல்ஏ வருவார்னு எதிர்பார்த்தாங்க, இப்போ எம்பி போரில் வந்துட்டார். இதை வெளியிட்டது பார்த்தீங்கன்னா மதன் ரவிச்சந்திரன். இப்போ மதன் ரவிச்சந்திரனுடைய அவருடைய வலைவலி பக்கமும் முடக்கப்பட்டுருது அப்படின்ற செய்தியே வந்திருக்கு. அதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எப்படி வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து வெளியிடும் அந்த செய்தியை வெளியிடும்போது ஒரு சில விஷயங்களை சொல்லி தான் வெளியிட்டார். கட்சிக்குள்ளே இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, கட்சிக்கு கலகம் ஏற்படுத்துறேன்னு சொல்லி மதன் ரவிச்சந்திரன் வெண்பாவையும் கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாங்க. கருநாகராஜன் கையெழுத்து போட்டு கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாங்க. சரி, இது இருந்தாலும் கூட இதை பற்றி தான் நம்ம நீங்கள் பேச போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு வீடியோ, அது வந்து ஒரு அந்தரங்க விஷயம். இது அதில் வந்து நம்ம தனிநபர் விஷயம், அதை வந்து நம்ம பொதுத்தளத்தில் பேசுறதுக்கு அவசியம் கிடையாது. இருந்தாலும் பொதுத்தளத்துக்கு வந்துட்டு பிறகு, பொதுமக்கள் பார்வைக்கு வந்துட்டு பிறகு அதை பற்றி விமர்சனத்தை நம்ம வைக்காமல் இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால தான் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையும் வருது. இப்போ என்னன்னா, மதன் ரவிச்சந்திரன் அந்த வீடியோ லீக் பண்ணதுனால அதே வீடியோவில் மதன் ரவிச்சந்திரனை ஃபோட்டோவை மாஸ்டிங் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து கேடி ராகவனுடைய லிங்க்கை வந்து என் டிஸ்கிரிப்ஷன் போடலன்னு சில பேர் கேட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப அநியாயத்துன்னு ரொம்ப மோசமாக இருந்ததுனால அதை நம்ம போட முடியாது இல்லைங்களா பொதுதளத்தில். அதெல்லாம் நான் போடலை. ஆனால் இந்த மதன் ரவிச்சந்திரன் வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து எடிட்டட் தான், சும்மா நீங்கள் அதை பார்க்கலாம். இது மாதிரி எடிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் நான் அதை அந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்குது. ஆனால் அவர் கேடி ராகவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரவே பெரிய நல்ல மனிதர் மாதிரியே நானாகவே பதவி விலகிக்கிறேன்ற மாதிரி. ஒன்றும் கிடையாது, மக்கள்லாம் எல்லாமே கார்த்து போனானா கொத்தையாக முடிஞ்சு உன்னை வந்து கச்சி விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தொட்டுருவான். அந்த அச்சத்தில் இவர் டீசெண்டாக வெளியே வரன்ற பேரில் நான் என்னுடைய பொறுப்புகளை ராஜினாமா பண்ணிட்டு வரேன், மற்றதெல்லாம் வந்து நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன். எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்வான், ஏய் நீ சட்டையை போடாமல் இருந்ததுனால தான் பிரச்சனையேங்க, சட்ட ரீதியாக எதிர்கொள்வான். ஐயோ கேப்பல. அது இல்லாமல் என்ன சொல்கிறோம், உயர் தொழில்நுட்ப விஷயமா வந்து இதை கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்றது, இது உண்மை கிடையாது, இது வந்து உயர் தொழில்நுட்ப மூலமாக இதை வந்து உருவாக்கின வீடியோ இது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்குறாரு. சட்ட ரீதியாக பண்ணுறாரோ இல்லை பேண்ட் ரீதியாக பண்ணுறாரோ அது அவருடைய விஷயம். நம்ம இதில் பற்றி தனி நம்பர் இருப்போம், நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த காணொலியை பார்த்தவங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து லிங்க் கொடுக்கலனாலும் நீங்கள் சமூக வலைத்தில் கட்டாயம் பார்த்துருப்பீங்களா, ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அது இதுன்னு எல்லாத்துலேயுமே வைரலாக போயிட்டுருக்கு, கட்டாயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அந்த சமூகம் நடந்த இடம் ஒரு பூஜை ரூம் இல்லைங்களா. அப்போ என்ன சொல்கிறது, நம்ம ஒன்றும் இல்லை, அவர் அவங்க பூஜை ரூமும் அவர் மணி அவர் அடிக்கிறாரு, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக கோயில் உள்ளெல்லாம் நம்மளை உள்ள விட மாட்டாங்கன்ட்டு, ஏன்னா உள்ளே இது மாதிரியான வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க, அதனால தான் உள்ளே விடுறதில்லை. ஆனால் இந்த பக்கம் ஒரு பக்கம் இது மாதிரிலாம் போயிட்டு இருந்தாலும் பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே தங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. இது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் முன் வச்சுட்டு வராங்க. ட்விட்டர் பக்கம் போனாலே கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. அந்த அளவில் போது நம்ம அதை பற்றி பேசணும் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மக்களே பேசுகிறாங்க, அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க எல்லாருமே காரியம் கொத்தவே முடிகிறாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா முடியணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் தெளிவாக குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போது மதன் ரவிச்சந்திரனும் எதுக்காக கட்சி விடுத்து கொடுங்க, உண்மையதெல்லாம் சொன்னாலே எதுக்காக கட்சி விட்டு தூக்குறாங்க. இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் சமயத்தில் பிரசன்னாவோட ஃபோட்டோ ஒன்றும் வந்து லீக் ஆச்சு. எதுக்காக, உதயநிதிஷ்லன்னு வந்து ஒரு உத்தமர் மாதிரி காட்டுவதற்காக பிரசன்னாவோட இது வந்து லீக் ஆச்சு. இப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே ஒரு சரியான ஒரு தலைவர் மாதிரி நடவடிக்கை எடுத்த ஒரு தலைவர் மாதிரி காட்டுவதற்காக இப்போ கேடி ராகவனை அடிச்சு விட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, பிஜேபியில் இருக்கிற முக்கியமான ஆளுங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கி முக்கி பேசின ஆளுங்கள்லாம் நாக் அவுட் ஆகினே இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கல்யாணி பையன் கல்யாணம்,
அவர் நபிகள் நாயகனை வந்து அசிங்கமாக பேசி இப்போ குண்டா சட்டத்தில் ஒன்றும் போயிட்டு வெளியே வந்துட்டார். இப்போ ஆள் அட்ரஸே எங்கன்னு தெரியல. இப்போ அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போகிறதுக்கு வீட்டாக இருந்தவர் இப்போ கேடி ராகவன் அவரும் காலியாக போடுவார். அப்படின்னு ஒருத்தவங்க இல்லாலும் ஒருத்தவங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, மக்களுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணாலும் கட்சியில் வந்து இவங்க இது மாதிரி தான் போவாங்கன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அது இல்லாமல் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடுறேன் இப்போ தான் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசியல் ரீதியாகவோ சமூக மாற்றங்கள் எது நடந்தாலும் இந்த கார்ட்டூனிஸ்ட்லாம் சில பேர் இருக்காங்களே படம் வரைகிறவங்க, அதை ஒரு தத்ரூபமாக ஒரு உருவகப்படுத்திலாம் படம் வரைவாங்க. அது மாதிரி இவருடைய புகை இந்த விஷயத்தை கொடுத்து படம் வரைஞ்சிருக்கிறாரு. அவர் பேர் சந்தோஷம்னு நினைக்கிறேன், சந்தோஷன்றவர். அந்த புகைப்படத்தை கூட நான் உங்ககிட்ட காட்டுறேன். என்ன அப்படின்னா, அதாவது காலு ஒரு வேஷ்டி, அந்த வேஷ்டியில் பிஜேபி கலர் வச்சுருக்காரு, முன்னாடி வந்து வேறு. இன்னொரு புகைப்படத்தில் வந்து லிங்கம் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது சத்தியமாக எல்லாருமே வந்து அந்த கார்ட்டூனிஸ்ட்டை வந்து இது பண்ணுவீங்க, ஏன்னா இவ்வளோ தைரியமாக அவர் படத்தை வரைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அதை பார்த்தவனுக்கு கோவம் வருது. என்ன அப்படின்னா, நீ தைரியமாக வரைவா, முதல் விஷயம்னா அதை பிஜேபி அடையாளப்படுத்தணுன்றதுக்காக அந்த இடத்துல வேஸ்ட் வச்சேன். ஆனால் அந்த நாய் அது கூட இல்லாமல் தான் இருந்தது இல்லைங்களா. அதை விட முக்கியமான விஷயம், எதற்காக இது மாதிரி கொச்சதனமான கார்ட்டூனிஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வேலை வைக்கிறீங்க, இன்னொரு இடத்துல லிங்கத்தை வைக்கிறீங்க. ஏன் இந்த நாயை இழிவுபடுத்தணுன்ற பேரில் எங்களுடைய கடவுள்களை ஏன் இழிவுபடுத்துறீங்க? ஏன் அந்த இடத்துல ராமரோட புகைப்படம் ஐயே, ராமர் போட்டோவோ ஐயே, யார் வேணான்னா எதுக்கு எங்களுடைய சிவனுடைய குறியீடான லிங்கத்தையும் எங்களுடைய முருகனுடைய குறியீடான வேலையும் வைக்கிறா? சேட்டை தானே இது மாதிரியான வேலை செய், இது இப்படி தான் இது செய்வானுங்க. நம் அப்படியே ஒரு ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு பேசுகிற மாதிரியே பேசி நம்மளை வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக டிச் பண்ணி விடுவாங்க. இவ்வளோலாம் சிறப்பாக டீங்கலாம். இதே மாதிரி வந்து கார்ட்டூன்ற பேரில் வந்து நம்மளையும் இழிவுபடுத்தி சேர்ந்து போட்டு ராமரோட புகைப்படத்தை வைய, அந்த இடத்துல ஒரு காலை நீட்டிக்கின்னு அந்த வேஸ்டில் இருந்து பிஜேபி கலரை வச்சுக்கின்னு ராமரோட புகைப்படத்தை வையே. எதுக்கு எங்களுடைய முருகனுடைய வேலையும் எதுக்கு எங்களுடைய சிவனுடைய லிங்கத்தையும் வைக்கிறா? இதெல்லாம் ரொம்ப குளிர்விட்டு போச்சு நிறைய பேருக்கு. அதை தான் நான் சொல்ல முடியும். சரி, வைரலாக போயிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய கருத்தை இதே மாதிரி வச்சுட்டு நம்மளும் இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்மளும் போவோம். அடுத்து இதேமாரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் மறக்காமல் விருப்பம் தெரிவிங்கள். கருத்து சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தம்பி உங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். அடுத்த காணொலி உங்களை சந்திக்கிறேன். அது வரை முடிந்து விடைபெறுவது உங்கள் கருமொழி கரிகாலன்.